சமூகம் டிவியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்குமே அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியின் ஊடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு காலகட்டத்திலுமே உலக நாடுகளுக்கு இடையில் ஒவ்வொரு போட்டி நடந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஒரு காலத்தில் என்னைக்கான போட்டி நிலவும், இப்படி ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு போட்டிகள் நிலவி கொண்டிருக்கும். இப்படி காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரியான போட்டிகள் இருக்கின்ற போது தற்போது ஒரு போட்டி மிகவுமே தீவிரமாக நடந்து வருகிறது. அந்த போட்டியில் உலக நாடுகள் எல்லாமே மின்னல் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக அமெரிக்கா, சீனா, ஜப்பான் அப்படின்னு சொல்லி அனைத்து உலக நாடுகளுமே எதை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க அப்படி என்றால் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் சிப்ஸ். இந்த நாடுகளோடு சேர்ந்து இந்தியாவும் இப்போது ஓட முயற்சி மேற்கொண்டு வருகிறது. சிப் மேனுஃபேக்சரிங்ல இந்தியாவினுடைய பங்களிப்பு எந்த அளவிற்கு இருக்கு, உலக நாடுகளோடு இந்தியாவால் போட்டி போட முடியுமா, ஐடி மினிஸ்டர் அண்மையில் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான தகவல் என்ன என்பது பற்றிய ஆய்வாக இன்றைய இந்த ஆய்வு பகுதி அமைய போகிறது. நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களையும் இந்த காணொலியில் இணைத்திருக்கின்றோம். எனவே மறக்காமல் முழு காணொலியையும் கண்டுகளியுங்கள். அத்தோடு நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படின்னு சொன்னா மறக்காமல் சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க இப்ப நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம். ஒரு நாடு தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திட்டே இருக்கும். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்படுற வளர்ச்சியையும் அவங்க வெளிப்படுத்திட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் அதிக அளவான தொழிற்சாலைகள் நாட்டுக்குள் செயல்படுவதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுவாங்க. அப்படித்தான் இந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் சிப்ஸ். இந்த சிப் பல ஆண்டுகளாக பல நிறுவனங்களால் தயாரிக்கப்படுகிறது. பல நாடுகள் இதில் கொடிகட்டி பறக்கிறது என்றும் சொல்லலாம். குறிப்பாக அமெரிக்கா. அமெரிக்காவை எடுத்துக்கொண்டா ஆரம்ப காலத்துல அவங்க கிட்ட தான் அசம்பிளி இருந்துச்சு, மேனுஃபேக்சரிங்கும் அவங்க கிட்ட தான் இருந்தது, டிசைன் கூட அவங்கள்ட்ட தான் இருந்தது. இந்த செமிகண்டக்டர் சிப்பை எடுத்துக்கிட்டா டிரான்சிஸ்டரை வச்சுட்டு அதோட மதிப்பை மதிப்பிடுவாங்க. அதாவது ஆரம்ப காலகட்டத்துல 4 டிரான்சிஸ்டரை வைத்து தான் ஒரு சிப் வந்து உற்பத்தி செய்யப்பட்டது. ஆனா இப்ப பார்த்தா மில்லியன் கணக்கான டிரான்சிஸ்டர் ஒரு சிப்ல இருக்கு. இப்படியாக செமிகண்டக்டர் சிப்பினுடைய உற்பத்தி மேம்பட்டுகிட்டே வருது. ஏற்கனவே சொன்னது போல ஆரம்பத்துல அமெரிக்காவிட்ட தான் இந்த அசம்பிளி, மேனுஃபேக்சரிங், டிசைன் இந்த மூன்றுமே அமெரிக்காட்ட இருந்துச்சு. பின்னர் இந்த சிப் மேனுஃபேக்சரிங் ஜப்பான் மற்றும் தைவானுடைய கைகளுக்கு செல்கிறது. சீனாவிடம் ரொம்பவே முக்கியமான விஷயம் கொடுத்திருக்காங்க, அதுதான் என்ன அப்படின்னு சொன்னா டிசைன். அதனால ஒரே நாட்டிடம் காணப்பட்ட இந்த மூன்று விஷயமுமே வெவ்வேறு நாடுகளிடம் பிரிக்கப்பட்ட போது இந்த நாடுகளிடையே ஒற்றுமை கண்டிப்பாக தேவையான ஒன்றாக இருக்கிறது. அப்போதான் இந்த உலகமே இயங்கும் அப்படின்னு சொல்லியும் மறக்க முடியாத உண்மை ஒன்று மறைந்திருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த அளவிற்கு இந்த சிப்பினுடைய தேவைகள் தற்போது அதிகரிச்சுக்கிட்டே வருது. இன்றைய காலகட்டத்தில் நாங்க பார்க்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே இந்த சிப் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சிப்னாலதான் நாம வந்து ஒரு டிவைஸை கட்டுப்படுத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம அதை வச்சுதான் அது வேகமாக இயங்குது. அதாவது அந்த ஒரு டிவைஸ் வந்து அதை வச்சுதான் வேகமாக இயங்குது அப்படின்னு சொல்லலாம். இது அடிப்படையான ஒரு புரிதல். இப்படி இருக்கிற போது உலக நாடுகள் அனைத்துமே இதுல போட்டி போட்டுட்டு இருக்குது. ஒரு பக்கம் நெதர்லாந்து அவர்களினுடைய லித்தோகிராபி மிஷினை விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மிஷினை வச்சுதான் அதிகப்படியான இந்த சிப்பை தயாரிக்க முடியும். இப்படியான நிலையில் உலக நாடுகளுக்குள் நடக்கின்ற இந்த போட்டியில் இந்தியாவும் கண்டிப்பாக நுழையணும். ஏன் அப்படின்னு சொன்னா சிப் மேனுஃபேக்சரிங்ல நுழைந்தால்தான் இந்தியாவால உலக நாடுகளினுடைய வல்லமைக்கு ஈடுகொடுக்க முடியும். இதனாலதான் இந்தியாவும் பல ஆண்டுகளாக முயற்சி செய்து வருகிறது. இதற்கான ஒரு பெரிய தளமாக இந்தியாவை மாற்ற வேண்டும் அப்படி என்பது இந்தியாவினுடைய பெரிய ஒரு முயற்சி. 1000 கோடிகள் கூட முதலீடு செய்திருக்கிறது இந்தியா. அண்மையில் ஐடி மினிஸ்டரான அஸ்வினி வைஷ்ணவ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு வருடத்திற்குள் செமிகண்டக்டர் பிளான்ட் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதனால செமிகண்டக்டர் பிளான்ட் உருவாக்கத்தில் இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய லாபம் கிடைக்கின்ற அதே நேரத்தில் இந்த தொழில்நுட்பத்திற்குள் இந்தியா நுழைவதற்கான முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் இது. ஆனாலும் இந்தியா ஏற்கனவே நிறைய உற்பத்திகளை மேற்கொண்டு வருகிறது. சிப்பை கூட டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கறாங்க. ஆனா அது எல்லாமே அமெரிக்கா, சீனாவுக்கு தான் போகுது. இந்தியாவை பொறுத்த வரைக்குமே இந்த சிப்பிற்கான கன்சூமர்ஸ் அதிக அளவானோர் இருக்காங்க. இதனால ஒரு மார்க்கெட் ஒன்று இந்தியாவில் ஆரம்பித்தால் அது மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு உலக நாட்டினுடைய தலைவர்களும் பெரிய பெரிய தொழில் அதிபர்களுக்கும் தெரியும். இதனாலேயே இந்தியாவும் இதன் மூலமாக உலக நாடுகளோடு போட்டி போடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. இந்தியாவை பொறுத்தவரையில் 2021 76,000 கோடியில மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே மிகப்பெரிய ஒரு குழுவை ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் செமிகான் இந்தியா. செமிகண்டக்டர்ல சிறந்த விளங்கணும் அப்படின்றதோட செமிகண்டக்டர்ஸ் உருவாக்கத்திற்கான தளம் அமைக்கணும் என்பதுதான் இந்தியாவினுடைய முக்கியமான முழுமையான ஒரு நோக்கமாக இருக்கிறது.
2022 பாரத பிரதமரான நரேந்திர மோடி ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லியிருந்தார். என்ன அப்படி என்றால், செமிகண்டக்டர்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கான என்ஜினியர்ஸ் உலக அளவில் பார்க்கும் போது இந்தியாவில 20% பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்களை ஊக்கப்படுத்திட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கிறார். அதோட இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட்ல நிறைய பேருக்கு இந்த சிப்பை வடிவமைக்கிறதுக்கான கல்வி முறைகளும் வழங்கப்படுகிறது. இதே போல ஒவ்வொரு ஆண்டுமே பல முயற்சிகளை இந்தியா இந்த தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்க வேண்டும் அப்படின்றதுக்காக மேற்கொண்டு வராங்க. சரி, ரொம்ப முக்கியமாக இந்த சிப் இந்தியாவில முதல் முறை எப்போதான் தயாரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்தியாவில இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு பாக்குற போது HAL, டாடா போன்ற நிறுவனங்கள் தங்களுடைய தயாரிப்புகளை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்தியாவுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 1-2 ஆண்டுகளில் மேக் இன் இந்தியா என்று அந்த சிப்பில போட்டு ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்றதா. சரி, இவ இருக்கட்டும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையில் இந்த டெக் வார் ஆனது ரொம்பவே பூதாகரமா போயிட்டு இருக்கு. இதன் காரணமாக இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய லாபம் கிடைச்சிருக்கு என்று தான் சொல்ல வேண்டும். என்ன லாபம் அப்படின்னு சொன்னால், இந்த 2 நாடுகளுக்கும், அதாவது சீனா மற்றும் அமெரிக்கா, இந்த 2 நாடுகளுக்கும் இடையில இருக்கிற டெக் வாரால 2 நாடுமே ஏதாவது தடை விதிச்சுட்டே இருப்பாங்க அடிக்கடி. உதாரணமா சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால், மைக்ரான் என்கின்ற சிப் நிறுவனத்தை அண்மையில் சீனா தடை பண்ணிருக்கு. அந்த நிறுவனம் தான் அமெரிக்காவில இருந்து சீனாவுக்கு எக்கச்சக்கமான சிப்ஸ் ஏற்றுமதி செய்யறது. ஆரம்பத்திலேயே சொன்னது போல அமெரிக்கால டிசைன் ஆகுது, அப்படியே அதெல்லாம் மற்ற நாடுகள் போய் கடைசியில சீனாவில அசம்பிள் ஆகி நம்ம கைக்கு வருது. இப்படி இருக்கிற போதான் இந்த சிப் கண்டிப்பா சீனாவுக்கு தேவையான ஒன்றா இருக்கு. ஆனாலுமே சீனா அந்த நிறுவனத்திற்கு தடை விதித்து நாங்களே டிசைன் பண்ணி நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சீனா ஒரு பக்கம் இறங்கிட்டாங்க. இப்போ இந்த மைக்ரோன் நிறுவனத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா யோசிக்கிற போதுதான் இந்தியா மேல முதலீடு செய்யலாம் என்ற முடிவுல அமெரிக்கா இருக்காங்க. அதுக்காக 2.75 பில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது நம்ம இந்திய மதிப்பில் பார்க்க போனா 22,500 கோடி ரூபாய் முதலீடும் பண்றாங்க. முதலீடு செய்து குஜராத்தில் இருக்கக்கூடிய செனன் சிட்டியில ஆரம்பிக்கலாம் என்ற முடிவு பண்ணி அதற்கான அனைத்து வேலைகளுமே தற்போது நடந்து வருகிறது ஒரு பக்கத்துல. எனவே இந்த மைக்ரோன் நிறுவனம் மிகப்பெரிய அளவில் ஆரம்பிக்கப்பட போற அதே நேரத்துல அதனுடைய கிளை நிறுவனங்கள் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்தியாவில எந்தெந்த இடங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிலம் பார்க்க போறது தொடர்பான பல்வேறு விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த நம்பிக்கையில தான் மேக் இன் இந்தியா திட்டத்தில் இந்தியா சிப் தயாரிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அப்படியே இருக்கட்டும். இப்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், உலக நாடுகள் என்பதையும் தாண்டி இந்தியால இருக்கக்கூடியவர்களிடையே இந்தியா ஏன் இந்த செமிகண்டக்டர்ஸ் மேனுஃபேக்சரிங்ல மிக பெரிய அளவுல போகல, அதாவது மிக பெரிய அளவுல முதலீடு பண்ணல என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அதுக்காக சின்ன சின்ன காரணங்களும் சொல்லப்படுது. என்னன்னு பார்த்தா, அதிகப்படியான நீர் தேவைப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதோட எக்யூப்டான லேபர் தேவைப்படும், அதுக்கு அதிகமான முதலீடு தேவைப்படும் என்றும் சொல்லப்படுது. அதே நேரத்தில் அதிகப்படியான R&D தேவைப்படுது. உலக நாடுகளோடு ஒப்பிடும் போது இஸ்ரேல், அமெரிக்கா, சீனா, ஜப்பான் போன்ற பல நாடுகள் R&D டிபார்ட்மெண்ட் அதிகப்படியாக வச்சிருக்காங்க, அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். உலக நாடுகளோடு ஒப்பிடும் போது இந்தியாவில் மிக குறைவான அளவு தான் இந்த R&Dக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. சிப்பில் ஆரம்பிச்சு நாம சாப்பிடுற சாப்பாடு வரைக்குமே இந்த R&Dக்கு அப்புறமா தான் நம்ம கையில வரும். அப்படி இருக்கிறப்போ அதிகப்படியான முதலீடு செய்வதற்கான நபர்களை தேர்ந்தெடுத்து அவற்றின் மூலமாக இந்தியாவினுடைய உற்பத்தி திறன் அதிகரிக்கும் என்பது உலக நாடுகளினுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதே நேரம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகப்படியானவருடைய கருத்து என்னவாக இருக்கு அப்படின்னு சொன்னால், R&Ds இந்தியாவில அதிகமாக்கணும் அப்படின்றதான். ஆக மொத்தம் IT மினிஸ்டர் அஸ்வினி யாதவ் சொல்றதை பாக்குற போது, இன்னும் ஓராண்டு காலத்தில் மிகப்பெரிய செமிகண்டக்டர் சிப்கான பிளான்ட்டை உருவாக்க போறதா எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குது. செமிகண்டக்டர் சிப்கள் மேனுஃபேக்சரிங் செய்யப்படுவதால உலக நாடுகளில் குறிப்பாக சீனாவில் தங்கியிருக்கின்ற நிலைப்பாட்டை குறைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியும், அந்த அதற்கான ஒரு நிலைப்பாடு உருவாகும் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே நீங்க சொல்லுங்க, இந்த முயற்சி, இந்தியாவினுடைய இந்த முயற்சி வெற்றி அளிக்குமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பக்கத்தின் வாயிலாக பதிவிட்டு அறிய தாருங்க. இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகின்றது. இது போன்று நாங்கள் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புகின்ற தலைப்புகளையும் கீழே இருக்கிற கமெண்ட் பக்கத்தின் வாயிலாக அறிய தந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவை பற்றிய காணொலிகளையும் உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கின்றோம். மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.